காதல் முன்னேற்ற கழகம். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, டிரெக்டர் சார் வந்து என்னோடய படங்கள் பார்த்துருக்காரு. பார்த்து வந்து எனக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி நான் வேறு படம் ஷூட்டிங்கில் இருந்தேன். ஃபோன் பண்ணி டெலிஃபோனில் வந்து ஃபுல்லாக நரேட் பண்ணியிருந்தார். கதை கேட்கும்போது எனக்கு பிடிச்சிருந்தது. பட் கிளைமேக்ஸ் வந்து எனக்கு இது பண்ணணுமா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு டவுட் இருந்துச்சு. பட் டைரக்டர் வந்து ரொம்ப அழகாக கன்வின்ஸ் பண்ணி, இந்த படம் நீங்கள் பண்ணுங்கள், கிளைமேக்ஸ் கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கு பிடிக்கும்னு சொல்லி இந்த படம் நான் ஒத்துக்கிட்டேன். மெயினாக இந்த படம் ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம் வந்து கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் என்னோடய ரோல் அந்த ட்ரான்சிஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் கண்டிப்பாக இந்த மெசேஜ் ஆடியன்ஸுக்கு சொல்லணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் ஃபீல் பண்ணேன். பிருத்வி ரொம்ப ஸ்வீட்டான ஃபெலோ. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்துக்கு அப்புறமா தான் தெரிய வந்துச்சு அவர் எனக்கு. ஸோ இப்போ வரைக்குமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப சின்சியராக நடிக்கிற ஒரு ஆக்டர். அண்ட் ரொம்ப நேச்சுரலாக ஆக்ட் பண்ணுவார். ஸோ இந்த படத்தில் வந்து நிறைய சீன்ஸ் வந்து ரொம்ப இம்ப்ரூவைஸ் பண்ணி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ திங்க் கண்டிப்பாக ஒரு பிரைட் ஃப்யூச்சர் பிருத்விக்கு இருக்குது. ஐ திங்க் சாந்தனு வந்து நான் அப்போ எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லி கொடுத்தது சாந்தனு தான். ஸ்மால் ஸ்மால் விஷயத்துலேருந்து நிறைய விஷயங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணது சோனு. ஸோ கண்டிப்பாக வந்து அவரை நான் மறக்க முடியாது. ஸோ எவ்வளோ ஹீரோஸ் கூட ஒர்க் பண்ணாலுமே சாந்தனு இஸ் வெரி ஸ்பெஷல். அண்ட் அந்த ஃபுல் டீம் சித்து ப்ளஸ் டூ டீமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் பிருத்வி கூட ஒர்க் பண்ணும்போது சில விஷயங்கள் எனக்கும் தெரிஞ்சுது. ஸோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டோம். அண்ட் கரியர் பற்றி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் ரொம்ப நல்ல நடிக்கக்கூடிய ஆக்டர் அவர். படத்தில் வந்து கிஷோர் ஆக்ட் பண்ணியிருக்காரு. நிறைய படங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ இன்னும் பிருத்வி தவிர இன்னும் மூணு பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க கூட எனக்கு நிறைய காம்பினேஷன் சீன்ஸ் இருக்குது. ஒருத்தர் வந்து நியூ ஆக்டர் பண்ணியிருக்காரு. இன்னொரு வந்து முனீஷ் ராஜ் அப்படின்னு ஒருத்தர் பண்ணியிருக்காரு. ஸோ அவரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. ஸோ நிறைய காமெடி சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் படத்தில் வந்து ப்ரொடியூசர் ஊட்டி முருகன் சார் வந்து ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ படத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். ஸோ படம் பார்க்கும்போது எனக்கு அவர் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவர் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறாரு. நிறைய சீன்ஸ் எனக்குடியும் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் நர்வஸாக ஆக்ட் பண்ணார். பட் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அவர் தான் சூப்பராக பண்ண மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ ப்ரெசெண்ட்டாக வந்து பாலாஜி சக்திவேல் சார் படம் ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ 90% படம் முடிஞ்சிச்சு. ஸோ இன்னொரு 10% இருக்குது. அண்ட் மை டியர் லீஸா அப்படின்ற ஒரு படம். அண்ட் அப்புறமா பாலசுப்ரமணியம் சார் டிஓபி அவர் வந்து ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, அன்புள்ள கில்லி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த படத்துலையும் நடிச்சிருக்கேன். இப்போ தான் ஷூட் முடிஞ்சு வந்திருக்கு. அண்ட் மலையாளமில் ஒரு ரெண்டு படம் போயிட்டுருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த டைமில் எனக்கு ரொம்ப முக்கியமான படம் பாலாஜி சக்திவேல் சாரோட படம். அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் அவரை மீட் பண்ணும்போது. இன்ஃபேக்ட் இந்த படம் நான் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் சைன் பண்ணேன். ஸோ அவர் வந்து நிறைய படங்கள் இந்த பார்த்துருக்காரு. பார்த்து கண்டிப்பாக இந்த ரோல் நீங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணார். ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, அவர் சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து தமிழ் பொண்ணுங்களுக்கு வந்து நான் சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அந்த படத்தில் வந்து நான் பண்ணுற ரோல் வந்து ஒரு மலையாளி கேரக்டர். ஸோ நினச்சிருந்தா கேரளாலேருந்து ஒரு ஆர்டிஸ்ட் கொண்டு வந்திருக்கலாம். பட் தமிழ் பொண்ணுங்களுக்கு ஏன் சான்ஸ் வரல, நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஆடிஷன் பண்ணி இந்த படம் எனக்கு கொடுத்துருக்காரு. ரொம்ப பியூட்டிஃபுல் கேரக்டர். ஸோ கண்டிப்பாக அவர் படத்தில் இருக்கிற இம்பேக்ட், அந்த ஒரு மெசேஜ் கண்டிப்பாக அந்த படத்தில் இருக்கும். ஸோ நான் ரொம்ப எதிர்பார்க்குற படம். அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் ஆஃப்டர் பாக்யராஜ் சார் நிறைய கற்றுக்கிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருந்துச்சு. நிறைய பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாலு சார் கூட ஒர்க் பண்ணுறது. அண்ட் ரொம்ப நல்ல கதை. ஸோ அவரே ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக நல்ல கதையாக இருக்கும். அண்ட் அவரும் டிஓபி, அவர் தான் டிஓபி படத்தில். ஸோ ரொம்ப அழகாக காட்டியிருக்காரு, அதில் எந்த குறையுமே இல்லை. ஸோ மேக்கப் சுத்தமாக போட விடல. ஸோ அன்புள்ள கில்லி அப்படின்றது ஒரு டாக் பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி. ஸோ ரொம்ப நல்ல கதை. ஸோ நல்ல ஒரு டீம். ஸோ இந்த மாதிரி டீமில் ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ ரெண்டு ஹீரோயின்ஸ் இருக்கும் அந்த படத்தில். ஸோ என்னோடய ரோல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் அதே சமயத்தில் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த ப்ராஜெக்ட்டும் எனக்கு வந்ததில். இல்லை, ஆக்சுவலாக திருமணத்துக்கு முன்னாடி ஒரு 3 வருஷத்துலேருந்தே கொஞ்சம் பிஸியாக தான் இருந்தேன். அண்ட் அதே விஷயம் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் நினச்சது வந்து கல்யாணத்துக்கு அப்புறமா கொஞ்சம் கம்மியாகும், திருப்பி பிக்கப் ஆகிறதுக்கு டைம் ஆகும் அப்படின்ற மாதிரி நினச்சேன். பட் சமந்தா நிறைய ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க, பிஸியாகவே ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. பட் அவங்களாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஆக்டர்ஸ். பட் நான் இப்போ தான் அப்கமிங்கில் இருக்கேன். ஸோ அது ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்குமான்ற ஒரு சின்ன தாட் இருந்துச்சு. பட் அது சுத்தமாக இல்லை. ஸோ ஐ திங்க் கல்யாணத்துக்கு மறுநாள் நான் ஷூட்டிங்க்கு போனேன். அண்ட் அந்த கல்யாணம் ஃபுல் அந்த ஃபுல் வீக் ஆன் அண்ட் ஆஃப் ஷூட்டிங் போயிட்டு தான் இருந்தேன். ஸோ இண்டஸ்ட்ரியுமே வந்து ரொம்ப அழகாக வெல்கம் பண்ணாங்க. அது ஒரு பிரச்சனையாகவே பார்க்கல யாருமே. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நான் போகும்போது கூட கல்யாணமான ஹீரோயின் அப்படின்ற மாதிரி இல்லை. அண்ட் கல்யாணத்துக்கு அப்புறமும் வர கதைகள் ரொம்ப அழகான கதைகளாக இருக்குது. ஸோ ஒரு சின்ன டிப் எனக்கு கரியரில் வரல. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காட்ஸ் பிளெஸிங்ஸ். ரொம்ப சப்போர்ட்டிவான ஹஸ்பண்ட். அண்ட் நான் சொன்ன மாதிரி நாங்கள் ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸாக விபின் ரிலேஷன்ஷிப். ஸோ அதனால் வந்து என் கெரியர் ஃபுல்லாக அவருக்கு தெரியும்.
ஸோ அவரோட சப்போர்ட் இல்லைன்னா சில விஷயங்கள் நான் பண்ணியிருந்துருக்க முடியாது. ஸோ அப்போ என்ன சப்போர்ட் கொடுத்தாரோ அதை விட அதிகமாக சப்போர்ட் எனக்கு கொடுக்குறாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாமே வீட்டில் அம்மா அப்பா தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போது நான் ஷூட்டிங் வரும்போது வீடை பற்றி யோசிக்காத அளவுக்கு ரொம்ப அழகாக சப்போர்ட் பண்ணுறாரு. கண்டிப்பாக மிஸ் பண்ணுறேன். நான் மட்டும் பிஸியாக இல்லை, என்னை விட அவர் ரொம்ப பிஸியாக இருக்கார். ஸோ கிடைக்கிற டைம் ரொம்ப கம்மி. பட் யா, வி மிஸ் ஈச் அதர். அதுன்னு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரல. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்குள்ளே ஃபைனலைஸ் ஆகும். ஃபைனலைஸ் ஆகும்போது நான் கண்டிப்பாக அந்த படத்தை பற்றி சொல்கிறேன். கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக தான் இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் இன்னும் ஒரு நியூ கமர் மாதிரி தான் ஃபீல் பண்ணுறேன். நிறைய பேர் அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ண வைக்கிறாங்க என்ன, அது ஒரு நல்ல விஷயம்னு நினைக்கிறேன். ஸோ பெரிய பிரேக் எதுவும் வராட்டியும் நல்ல படங்கள் வந்துட்டுருக்கு. ஸோ மனசுக்கு திருப்தியான ரோல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ காட்ஸ் கிரேஸில் வந்து கண்டினியூஸாக ஒர்க் வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் நான் எதிர்பார்க்க பிரேக் வந்து கண்டிப்பாக சீக்கிரம் வரும்னு நம்புகிறேன். குரல் நல்லா இருக்குது, பட் பாடுறதுக்கான எந்த ட்ரைனிங்குமே நான் எடுக்கலை. இப்போ டப்பிங் என் படத்துக்கு நான் பேசுகிறேன், அதை மட்டும் ஒழுங்காக பண்ணுறேன். பட் பாடுறது வந்து எனக்கு பிடிக்கும், பட் அதுக்கான ட்ரைனிங் நான் பண்ணலை. ஸோ மேபி பார்க்கலாம். எனக்கு ஆக்சுவலி ஆக்டிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வந்து நான் எதிர்பார்த்த அளவுக்கு இன்னும் நான் ரீச் பண்ணலை. ஸோ ரீச் பண்ணும்போது அதுக்கப்புறமும் மற்ற விஷயங்களை பற்றி யோசிக்கலான்ட்டு இருக்கு. இப்போ நிறைய நடிப்பை பற்றி நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும், இன்னும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிச்சுட்ருக்கேன். ஸோ மற்ற துறைகள் பற்றி நான் இப்போ அது எதுவுமே நான் ஃபோக்கஸ் பண்ணலை. ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். எஸ்பெஷலி ராஜா ரங்கூஸ்கி வந்து வேறு ஹீரோயின் பண்ண வேண்டியது. ஸோ லாஸ்ட் மினிட்ல என்னை சூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த கதை கூட எனக்கு தெரியாது. ஸோ டீமை நம்பி பண்ணேன். பட் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி நான் ஒர்க் பண்ணேன். இனி வரைக்குமே நிறைய பேர் எனக்கு அப்ரிஷியேட் பண்ணுறது, எஸ்பெஷலி மீடியாவிலேருந்து அவ்வளோ சப்போர்ட் எனக்கு வந்துச்சு. ஸோ நான் பண்ணுற கதைகள் வில்லம்புவாக இருக்கட்டும், மற்ற எந்த படம் பண்ணாலுமே ஓரளவுக்கு என் மேலே கொஞ்சம் ரோல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற மாதிரி தான் நான் சூஸ் பண்ணி பண்ணுறேன். அதுக்கான பாசிட்டிவ் ஃபீட்பேக்கும் எனக்கு வருது. ஸோ அந்த விதத்தில் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். இல்லை, அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஸோ நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்லிகிட்டு இருக்கேன், நான் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற கிளாமர் கண்டிப்பாக நான் பண்ணுவேன். ஸோ இப்போ வரைக்கும் அது மாறலை. ஸோ கதைக்குன்னு இல்லை, எனக்கு தேவைப்பட்ட கிளாமர் நான் கம்ஃபர்டபுளாக இருக்கேன் அப்படின்னா அது பண்ணுறதுல தப்பு இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள் ரொம்ப கம்மி. ஸோ எனக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் தான். இனி வரைக்குமே ரொம்ப டச்சில் இருக்கும், அண்ட் அதே கேங் தான் இனி வரைக்குமே இருக்குது. எதிர்கால திட்டம் ஒன்றும் இல்லை, நல்ல படங்கள் வந்துட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக இன்னும் ஃபிலிம்ஸில் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ மெயினாக கேட்டிங்கன்னா ஃபிலிம்ஸ் மேலே தான் என் ஃபோக்கஸ் இருக்குது. ஸோ பர்சனல் லைஃப் நல்லா போயிட்டுருக்கு. ஸோ அதில் எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஸோ நல்ல படங்கள் பண்ணணும், இன்னும் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் ட்ரை பண்ணணும், அண்ட் அவ்வளோதான், அதுதான் மெயின் திங். கண்டிப்பாக டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்து ஐ திங்க் இப்போது ரொம்ப நல்லா பூம் ஆகிட்டுருக்கு. ஸோ ஆக்டர்ஸ்க்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். ஸோ நல்ல வெப்சீரிஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ரெண்டு மூணு பேர் அப்ரோச் பண்ணியிருக்காங்க, அது எதுவுமே மெட்டீரியலைஸ் ஆகலை. ஸோ கண்டிப்பாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் பண்ணுவேன். அனுபவம் அப்படின்றது நல்லா இருந்தது ஷூட் பண்ணுறதுக்கு. ஸோ பட் படமாக பார்க்கும்போது எனக்கு தெரியல அது ஆடியன்ஸ் எப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஆக்சுவலி டு ஒர்க் இன் த ஃபிலிம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் ஒர்க் பண்ணேன். அண்ட் ஒரு பெரிய பெர்ஃபார்ம் பண்ணுற ஸ்கோப் எனக்கு அந்த படத்தில் இல்லை. பட் ஒரு நல்ல கேரக்டர், அது கிராமத்து கேரக்டர். ஸோ நான் ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ அவ்வளோதான். நடிப்பு தாண்டி எனக்கு வந்து ரைட்டிங் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஸோ எழுதுவேன், அண்ட் நிறைய டைம் வந்து வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணுவேன். டான்ஸ் கிளாஸஸ் போகிறது பிடிக்கும். ஸோ எல்லாருக்கும் இருக்கிற ஹாபீஸ் தான், ஸ்பெசிஃபிக்காக ஒன்றுமே இல்லை. ஸோ ஆக்டிங் பண்ணாத போது, ஷூட்டிங் இல்லாத போது ரெகுலராக பண்ணுற வேலைகள் தான். நடிக்க வரும்போது எஸ்பெஷலி 90s கிட்ஸ்க்கு எப்போவுமே எல்லாருக்குமே வந்து சிம்ரன் ஜோதிகா மேம் ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கும் அந்த மாதிரி தான், ஜோதிகா மேம் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட்லேருந்து அதை தான் சொல்லிகிட்ருக்கேன். அண்ட் இப்போ வரைக்குமே அவங்க தான் என் ரோல் மாடல். நிறைய விஷயங்கள் ஆக்டிங்கில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி அவங்க பர்சனல் லைஃப் ஹேண்டில் பண்ணுற விதமும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் அவங்க கம்பேக் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ யா, எல்லா விஷயத்துலையுமே எனக்கு ஜோதிகா மேம் ரொம்ப பிடிக்கும். Thank you so much.